அக்டோபர் 19ஆம் தேதி வந்து விளக்கம் கொடுக்கும் போதே ஆளுநர் கேட்டிருக்கலாம்ல, இது மத்திய அரசோடது, மாநில அரசு எப்படி சட்டம் இயற்றலான்ட்டு. 2 மாதம் தள்ளி திரும்ப அதை கேட்கறது வந்து சந்தேகம் எழுப்புதுல. இந்த பக்கம் டாஸ்மாக திறந்து வச்சிருக்கு, அந்த பக்கம் டாஸ்மாக திறந்து வச்சிருக்கு, 1000 விமர்சனம் பண்ணீங்கல்ல. இன்னைக்கு கஞ்சா கரை புரண்டு ஓடுதுல. எவ்வளவு அநாகரிகமான வார்த்தை பாருங்க, பேசுறதுக்கு வாய் மட்டும் இருக்குது, காதுகள் இல்லை. இதெல்லாம் எவ்வளவு திமிருத்தனமான பேச்சு பாருங்க. ஆளுநரிடம் ஜம்பம் காண்பித்து ஆளுநர்கிட்ட நாங்கெல்லாம் ஆறு தெரியும்ல நிக்கிறது திமுக காரங்களா ஆளுநரா? உங்க மூதாதையர் இதே பேச்ச பேசிக்க தானே கட்சி கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படணும்னு அமைதியா இருந்தீங்க இத்தனை வருஷம். உன் பிரச்சனை இருக்குதுன்னா அதை பம்மிட்டு பண்ற, உனக்கு உன் பிரச்சனை முடிச்சு கதவை பிடிச்சு வெளியில வந்தே டப்புன்னு ஒன்றிய அரசு ஆயிருது, விரோதி ஆயிருந்த. நான் யாரு? நானும் தமிழன் தாங்க, கடவுள் மேல சத்தியமா நானும் தமிழன் தான், புரியுதா? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் புதிய தமிழகம் கட்சியின் மாநில ஐடி விங் பிரிவு இணை செயலாளர் திரு சங்கர் குரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆளுநர் வந்து ஆன்லைன் கேம்பிளிங் சட்ட மசோதாவை வந்து அரசுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்காரு, தமிழ்நாடு அரசுக்கு. இது பல வகையில வந்து சர்ச்சையா இருக்கு. நீங்க ஒரு கருத்து பதிவிட்டு இருந்தீங்க, மத்திய அரசோட சட்டப்பிரிவுல வந்து மாநில அரசு எப்படி வந்து சட்டம் இயற்றி அனுப்பலாம் அப்படின்ட்டு ஆளுநர் கேட்டதையும் நீங்களும் கேட்டிருக்கீங்க. ஏன் சார் மாநில அரசு அதுல சட்டம் இயற்றக்கூடாதா? இல்ல, அது அப்படி இல்லை. உங்களுக்கு 300-304 வரைக்கும் தெளிவாவே இது, நான் வந்து வெறுமனே சட்டம் பற்றி பேசுவதை விட 2021ஆம் ஆண்டு வந்து கேரளாவில், நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் இதே மாதிரி இருந்தது. உச்சநீதிமன்றம் வந்து தடையை வந்து நீக்கிதாங்க உத்தரவிட்டிருக்கு. இப்போ நாம் வந்து சட்டமே இயற்றக்கூடாது, இது மாநில அரசு பேசவே கூடாதுங்கிற இடத்துல இருந்து பேசல. இது உண்மையாகவே அவர்கள் ஆத்மபூர்வமாக இந்த இந்த விளையாட்டால், ஆன்லைன் சூதாட்டத்தால் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது, அதை வந்து நாங்க வந்து இதை வந்து இங்க முற்றா ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற இடத்தை தாண்டி இவர்களின் நோக்கம் முழுவதும் எதுவா இருக்கு? ஆளுநர் நம்ம மாநிலத்துக்கு எதிராக செயலிடுறாருப்பா. நம்ம வந்து தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா அதை வந்து அவர் வந்து நெக்லெக்ட் பண்றாருப்பா. ஆளுநர் சரியில்லைப்பா. ஆளுநரை குறை சொல்வதற்கும் ஆளுநரை குற்றம் சுமத்துறதுக்கு தான் இவங்க வந்து, இப்ப இதே வந்து இன்னைக்கு இல்ல, இந்த இடைக்கால சட்டம் வரும்பொழுது அதுக்கு ஒப்புதல் அளிச்சது ஆளுநர் தானே? ஆமா, அதற்கு ஒப்புதல் அளிச்ச ஆளுநர், அதற்கு ஒப்புதல் அளிச்ச ஆளுநர் அதுக்கப்புறம் ஏன் இத்தனை நாள் தாமதப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து திரும்ப சட்ட மசோதா திருப்பி அனுப்பணும்ன்ற கேள்வி? இது அவர் வந்து விளக்கம் கேட்கிறாருங்க. மேலும் என்ன கேட்கிறாருன்னா, விளக்கம் கேட்கிறார். அவங்க அன்னைக்கு வந்து அந்த இடைக்கால சட்டம் செய்ய பண்ணாங்க இல்லையா, அது போக மீண்டும் இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தும் பொழுது, அமல்படுத்துவதற்காக இவர் செய்யும்போது மேலும் விளக்கம் கேட்கிறார். விளக்கம் கொடுங்களேன். இல்ல, அக்டோபர் 19ஆம் தேதி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஆளுநர் கேட்ட விளக்கத்துக்கு சட்டமன்றத்துக்கு 24 மணி நேரத்துல எல்லா விளக்கத்தையும் அளிச்சாரு. அளிச்சதுக்கு அப்புறமும் வந்து சட்ட மசோதா வந்து சட்டமா ஏற்றப்படல அப்படின்னு சொல்லி திமுக அரசு குறை வச்சாங்க. அதுக்கப்புறமும் ஆளுநருக்கு வந்து டைம் வேணும், அவர் படிச்சு பார்த்துட்டு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு திரும்ப இத்தனை நாள் கழிச்சு கிட்டத்தட்ட வந்து அவரோட அந்த ஒப்புதல் இல்ல திருப்பி அனுப்புறதுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ திரும்ப அனுப்பும் போது இப்பதான் புதுசா கேள்வி கேட்கிறாரு, மத்திய அரசோட அந்த சட்ட திருத்தத்துல வந்து நீங்க எப்படி தலையிடுவீங்க, மாநில அரசு எப்படி போடலான்னு கேட்கும்போது, இதை ஆளுநர் முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல, அக்டோபர் 19ஆம் தேதி வந்து விளக்கம் கொடுக்கும் போதே ஆளுநர் கேட்டிருக்கலாம்ல, இது மத்திய அரசோடது, மாநில அரசு எப்படி சட்டம் இயற்றலான்ட்டு. 2 மாதம் தள்ளி திரும்ப அதை கேட்கறது வந்து சந்தேகம் எழுப்புது இல்ல? ஒன்னும் இதுல ஒன்னும் சந்தேகம் எல்லாம் இல்லைங்க. இப்ப என்னன்னா, அவர் வந்து சட்டத்தில் இருப்பதை சொல்றார். இந்திய அரசியலமைப்புல, இந்திய அரசியலமைப்பின்படிதான் இவர் முதலமைச்சர், இந்திய அரசியலமைப்பின்படிதான் அவர் தமிழக ஆளுநர் இல்லையா. அவர் இந்திய அரசியலமைப்பில் இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய சட்ட பிரிவை மேற்கோள் காட்டுறார். நீங்க மேலும் அதை வந்து ஸ்ட்ராங்கா இது பண்ணுங்க, இல்ல இது அதுல என்னென்ன சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன செய்ய முடியும்னு பாருங்க.
இப்ப கேரளாவில் இதே பிரச்சனை வரும்பொழுது யார் என்ன சொன்னாலும் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கிட்டு தானே இப்ப இன்னைக்கு நடைமுறைகள் இருக்கு இல்லையா. இது வந்து இது இப்ப பப்ஜி இந்த மாதிரியான ஆன்லைன் கேம் எல்லாம் நிறைய ஆன்லைன் இந்த ஆப் எல்லாம் வந்து நிறைய இந்திய அரசு வந்து தடை பண்ணாங்க இல்லையா. அதை போன்றதொரு தானே இது, அதை போன்றதொரு தான், அதை போன்றதொரு ஒரு ஆப், அதை போன்றதொரு கட்டமைப்புல இருக்கக்கூடியது தானே. இது குறித்து தொழில்நுட்ப ரீதியாக இது இந்திய மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் வருவதால் நீங்கள் இதை முற்று முதலாக நீங்கள் இது பண்ண முடியாது, இதற்கு மேலும் விளக்கம் கொடுங்க. அவர் நெக்லெக்ட் பண்ணல, முடியாதுன்னு சொல்லல, மேலும் விளக்கம் கொடுங்கன்றாரு. மேலும் விளக்கம் கொடுங்களேன், இங்க இருந்து சின்ன சின்ன பிரச்சனை ஏதோ சின்ன ஒண்ணுமே வெளியே சொல்ல முடியாது, வெளியே என்னன்னு கேட்டா இதெல்லாம் பேசியிருக்கோம்னு சொல்ல முடியாதுக்கெல்லாம் போய் நேரடியா பிரதமரை பாக்குறீங்க இல்லையா. நேரடியா நீங்க போய் அட்டர்னி ஜெனரல் போய் இது பண்ணுங்க, மேலும் விளக்கத்தோட இது பண்ணுங்க. மத்திய அரசோடு ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தி மத்திய அரசோடு நீங்க வந்து மேலும் விவாதிங்க, மத்திய அரசின் அறிவுரையும் கேளுங்க, இது என்னங்க பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குங்கன்னு கேளுங்க. இதை முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக மட்டும் அணுகுவோம் நாங்க வந்து, நாங்கள் இதை முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக மட்டும் அணுகுவோம், ஆளுநரை வந்து குறை சொல்வதற்காக மட்டும்தான் நாங்கள் இதை பயன்படுத்திக்குவோம். இப்ப நீட் தேர்வை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்களோ அதே போலதான் இதையும் பயன்படுத்திக்கிறாங்க. ஏங்க நான் கேக்குறேங்க, இப்ப இது இது வந்து ஆளுநருடைய ஒப்புதல் வேணுங்க, ஆளுநருடைய ஒப்புதல் வேணும் இல்லையா. ஆளுநருடைய ஒப்புதல் இருக்கா, இப்ப இரண்டாம் முறை அனுப்பிச்சீங்கன்னா அவர் வழக்கம் போல அவர் என்ன நாம்ஸ் இருக்கோ அவர் என்ன சட்டத்தில் என்ன முடியுமோ அதை ஃபார்வர்ட் பண்ண போறாரு. ஆனால் டாஸ்மாக மூடுறதுக்கு யாருடைய ஒப்புதல் வேணும், எத்தனை ஆயிரக்கணக்கான பெண்களுடைய தாலி அறுக்கப்படுது, உங்க தங்கச்சி ஸ்டாலினுடைய தங்கச்சி 2021 தேர்தல் ஆண்டு தேர்தலின் பொழுதும் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது விதவைகள் அதிகரிக்கிறாங்க, இரக்கம் இல்லாத அதிமுக அரசு, அடிமை அதிமுக அரசு, இந்த பக்கம் டாஸ்மாக திறந்து வச்சிருக்கு அந்த பக்கம் டாஸ்மாக திறந்து வச்சிருக்கு, 1000 விமர்சனம் பண்ணீங்கல்ல. இன்னைக்கு கஞ்சா கரை புரண்டு ஓடுதுல, கஞ்சா கரை புரண்டு ஓடுதுல. ஒரு நாள் நாளொன்றுக்கு இந்த கஞ்சா சம்பந்தப்பட்ட வழக்குகள் பதியப்படாத நாளே கிடையாதுங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஆளுநர் தேவையில்லைல்ல, இதுக்கு ஆளுநர் தேவையா, தேவையில்ல, இதுக்கு தேவையில்ல. ஒரே நாள் இரவில் இவர்கள் நினைத்தால் அடுத்த நாள் காலையில டாஸ்மாக் இல்லைங்க இல்லையா. ஆமா, நீ லட்சக்கணக்கான குடும்பம் குடும்பமாக பாதிக்கப்படக்கூடிய டாஸ்மாக திறந்து வச்சுட்டு நீ அதுல கல்லா கட்டிட்டு நீ அதுல அதுக்கு உருப்படியா பணம் கொடுக்கல, அந்த லட்சலட்சமா கல்லா கட்டுறதுக்கு உருப்படியா பணம் கொடுக்கலன்னு அந்த அந்த ஊழியர்கள் கூட நேத்தோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நினைக்கிறாங்க, நேற்றோ முந்தான அளவு கூட அவங்க வந்து வேலை நிறுத்தம் செய்யறாங்க. நீ எதுலையுமே உருப்படியா இல்லாம அரசியல் ரீதியாக ஆளுநரை குறை சொன்னால் மத்திய அரசு மாநில அரசிற்கு எதிராக இருக்கிறதுன்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கலாம், அந்த தோட்டத்தை வச்சு நீ இங்க வந்து ஒரு ஒரு அரசியல் செய்யலாங்கிறதை தவிர உனக்கு என்ன நோக்கம் இருக்கு. ரம்மிக்கான சட்ட மசோதான்னு சொல்லும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இது ஆளுநர் சொல்றதுக்கு ஒரு 2 மாசத்துக்கோ இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அந்த துறை ஆன்லைன் கம்பெனியோட முதலாளிகள் வந்து ஆளுநரை சந்திச்சு ஒரு மீட்டிங் பேசிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பிரச்சனை வந்து தமிழ்நாட்டிலேயே இல்ல மற்ற மாநிலங்கள்லயும் ஆன்லைன் ரம்மியால நிறைய பாதிக்கப்படுறாங்கன்ற கேஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. மத்திய அரசு கிட்ட சட்டம் இருக்குன்னா மத்திய அரசு எப்படி இந்த சைனாவோட ஆப்ஸ், கேமிங் ஆப்ஸ், மற்ற ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கலாம் மத்திய அரசு. மத்திய அரசும் கொண்டு வரல, மாநில அரசு கொண்டு வரும்போது முதல் தடவை விளக்கம் கேட்கும் போது இந்த கேள்வி எல்லாம் கேட்காம ஆளுநர் இரண்டாவது முறை திருப்பி அனுப்பும் போது மத்திய அரசோட சட்டம் இது எப்படி நீங்க பண்ணுவீங்கன்னு கேட்கறது வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புது அவங்களுக்கு. இப்ப நீங்க இடையில ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க அழகா, ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெகுலேஷன் அப்படி இருக்கு இல்லையா, அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில பல மாநிலங்களில் கட்டுப்பாடுகள் இருக்குங்க. அடிப்படையில் ஒரு சட்ட மசோதாவை அனுப்பும் பொழுது இடைக்கால அனுமதி கொடுத்த ஆளுநர், இடைக்கால அனுமதி கொடுத்த ஆளுநர் இதை மசோதாவாக நிறைவேற்றும் பொழுது மேலும் விளக்கம் கேட்கிறாங்க, மேலும் விளக்கம் அளிக்க வேண்டியது அரசின் கடமைங்க. நீங்க பாருங்க, இப்ப மேலும் ஆளுநர் உள்நோக்கத்தோட அவருக்கு உங்களுக்கு என்ன வாக்கிய தகராறா, இல்ல ஆன்லைன் ஆன்லைன் அதாவது கேமிங் கம்பெனி ஆளுநர் வச்சு நடத்துறாரா? இப்ப நீங்கள் வாதி நான் பிரதிவாதி என்றால் நீங்கள் என் மீது ஒரு மைய புள்ளியில வந்து நீங்கள் என் மீது ஒரு சார்ஜ் பண்ணும் பொழுது நான் அதை விளக்கம் கொடுக்கறதுக்காக நானும் உங்களை சந்திக்கிறதாங்க ஜனநாயகம். இதுதான் கேரளாவிலும் நடந்தது. இதே போலதான் இந்த மாதிரி பிரச்சனைங்கிறாங்க, இல்லங்க இதனால பிரச்சனை இல்லைங்க, இது வந்து அறிவுபூர்வமானதுன்னு ஏதோ ஒரு விளக்கத்தை வந்து அந்த கம்பெனிக்காரன் கொடுக்குறாங்க. அது போல ஆளுநரை சந்திக்கிறத வந்து நீங்க ஆளுநர் போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு எப்படி பரப்புறோம், எப்படி பரப்புறோம் அப்படின்னு? ஏதோ ஆளுநரும் அந்த கம்பெனிக்காரங்களும் ஏதோ டையப் வச்சிருக்கிறது போல. அதுவல்ல, ஆளுநர் ஆளுநரை வந்து இவங்க என்ன சார்ஜ் பண்ண முடியும்,
இல்லை ஆளுநர் பொய் சொல்கிறார் அப்படியெல்லாம் கிடையாது. ஆளுநரை கண்மூடித்தனமாக குற்றம் சுமத்தலாம், அவர் திருப்பி அனுப்புறாரு திருப்பி அனுப்புறாருன்னு குற்றம் சுமத்தலாமே தவிர அது மட்டும் இல்லாம சொல்ல முடியுமா? ஆனா அதை சொல்லாம இன்னைக்கு திரும்ப வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, உங்களோடது ஒரு போஸ்ட்மேன் ஜாப், போஸ்ட்மேன் ஜாப்னா கொடுத்ததுக்கு சைன் போட்டு கொடுங்க, எத்தனை முறை வந்து அலக்கழிப்பீங்க, நீங்க தொடர்ச்சியாக வந்து உங்களோட தனிப்பட்ட கொள்கைகளுக்காக மாநில அரசு வந்து புறந்தள்றீங்க. இது என்ன தனிப்பட்டனா என்ன? அவர் வந்து ஒரு பிஜேபி இப்ப திமுக அரசு ஆளுநர்கிட்ட ஜம்பம் காமிக்குதா? இப்ப திமுக அரசு ஆளுநர்கிட்ட ஜம்பம் காமிக்குதா? ஒரு எவ்வளவு அநாகரியமான வார்த்தை பாருங்க, கேக்குறதுக்கு பேசுறதுக்கு வாய் மட்டும் இருக்குது காதுகள் இல்லை, இதெல்லாம் எவ்வளவு திமிருத்தனமான பேச்சு பாருங்க. ஆளுநரிடம் ஜம்பம் காண்பித்து ஆளுநர்கிட்ட நாங்கெல்லாம் ஆறு தெரியும்லன்னு நிக்கிறது திமுக காரங்களா ஆளுநரா? ஆளுநர் இந்திய அரசியமைப்பு இருக்கக்கூடிய சட்ட விதிகளை வாசிக்கிறாருங்க, இந்த பிரிவின் கீழ் இதுதாங்க இருக்கு இதுதான் வாசிக்கிறாரு. நீ அதே போல இல்லங்க இதுல சரி ஓகே இதுல ஏற்றிருக்கீங்களா, இதுக்கு இதுக்கு என்ன ஆல்டர் பண்ணலாம், இது பிரச்சனை இருக்குன்னு விவாதி. அதை விட்டு ஆளுநருக்கும் உங்களுக்கும் ஏதோ பாரம்பரிய பரம்பரை சண்டை போல ஆளுநரை மீண்டும் மீண்டும் ஆளுநரை குற்றம் சுமத்துறதுலதான் குறி இருக்குதே தவிர, கன்ஸ்ட்ரக்டிவா இதை இதை தடுக்கணும். உண்மையாவே இந்த தமிழ் சமூகம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு குறையின்றி நிறையாக வாழணும், குற்றச்சம்பவங்களை ஈடுபடக்கூடாதுன்னு இருந்தீங்கன்னா உங்களோட நடவடிக்கைகள் வேறு மாதிரில இருக்கணும். பாருங்க இந்த சின்ன ஒரு நாலு எங்கள் தங்கை போய் மிகப்பெரிய ஆய்வு செய்து இளம் விதவைகள் அதிகரிக்கிறத கண்டுபிடிச்சு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க, ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நாங்க பாருங்க ஆட்சி அமைச்ச உடனே டாஸ்மாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஐயோ பாருங்க இந்த இடத்துல கஞ்சா போதையால் இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டம் வழக்குகள் பதிவாகுது, உடனடியாக ஆபரேஷன் கஞ்சான்னு போட்டா இல்லையா, அதன்படி வந்து தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை. நாங்கள் இதையெல்லாம் முழிச்சிட்டோம். இனி இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இந்த ஆன்லைன் சூதாட்டம் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. இதை எப்படியா தீத்தானு உடனடியா ஒரு குழு அமைச்சு மத்திய அரசு போய் அணுகுங்க. ஆளுநர் சொல்லிட்டாரு ஆளுநர் சொல்லிட்டாரு, ஆளுநர் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஆளுநர்கிட்ட பிரச்சனை பண்றது நீங்களா, உங்களிடம் பிரச்சனை வந்து ஆளுநரா? ஆளுநர் இந்திய அரசியலமைப்பு உங்களை போல, இந்திய அரசியலமைப்பு இவ்வளவு பேர் கூடி எப்படி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சட்ட விதிகளின் படி நீங்கள் முதலமைச்சரோ, அதே போல் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவராக ஆளுநர் என்கிற பதவி இருக்குது, அவர் அந்த பதவி வகிக்கிறார். நீங்க அவரு கூட போய் அவரு அவரு கூட இணைஞ்சு அவரு கூட இணங்கி இந்த மாநிலத்திற்கு நல்லது செய்வீங்கன்னு பார்த்தா உங்களுடைய சுய நோக்கத்திற்காக நீங்க சொல்றீங்களா தனிப்பட்ட அப்படின்னு, அந்த தனிப்பட்டங்கிற வார்த்தை திமுக காரங்க மேலதான் போடணும். திமுக காரங்களுடைய தனிப்பட்ட ஜம்பத்திற்காகவும் தனிப்பட்ட தலைக்கணக்கத்திற்கும் இதெல்லாம் பேச்சாங்க. நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநருங்கிற திமிரு பேச்சலாம் பேசலாமா? இப்போ பேசலாமா? அரசியலமைப்பை மதிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு இந்த வார்த்தை வருமா? உங்க மூதாதையர் இதே பேச்ச பேசிக்கிறதானே கட்சி கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படணும்னு அமைதியா இருந்தீங்க இத்தனை வருஷம், அதே திமிரு பேச்சனைக்கு பேசுறீங்கன்னா எதுக்கு திமிரு பேச்சு பேசுறீங்க? எதுக்கு அவங்க கூட மல்லு கட்டிட்டு நிக்கிறீங்க? பங்காளி அவர் உங்களுக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கீங்களா? சொத்து 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 வழக்கு ஏதாவது இருக்குதா? குடும்பத்துக்கு அவர் குடும்பத்துக்கு ஏதாவது நேரடி தொடர்பு இருக்குதா? அங்க வர்றது வரைக்கும் இங்க வர்றது வரைக்கும் ஒரு ஆளுநர் ஆர் என் ரவி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு கம் ஒரு 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 சிஸ்டம்ங்க, அந்த சிஸ்டத்துல நீங்க ஒரு பதவி வைக்கிறீங்க, அவர் ஒரு பதவி வகிக்கிறாரு. இப்படி எல்லாம் கட்டுத்தறி கட்டு கிடங்காமல் கட்டு கட்டவிழ்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக அரசியலமைப்பில் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு செக் வச்சிருக்கு. மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி உள்ளாட்சி பிரதிநிதிக்கான உள்ளாட்சி பிரதிநிதியை சார்ந்து மாவட்ட அளவில் ஒரு கலெக்டர் இருக்கிறாரு. கலெக்டர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, கலெக்டர் பதவியை கேட்க முடியுமா? அரசு 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 கட்டமைப்பு ஒண்ணு இருக்கு, அரசியல் கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. இதில் அரசியல் கட்டமைப்பு 100% ஜனநாயக பூர்வமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது. அரசு கட்டமைப்புங்கிற தகுதியின் அடிப்படையில் ஒவ்வொரு ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு செக்டார் இருக்கு. நீங்க லத்தாட்சிகளா ஏதோ 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 ஒண்ணு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது, மரியாதை குறைவாக நடத்துறது, ஆளுநரை கட்டி வச்சு ஆளுநர் ஏதோ இவங்க இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்ட ஒரு குற்றவாளியை கட்டி வச்சு கேள்வி எழுப்பதை போல ஆளுநரை குற்றவாளியாக்குறதுதான் இவங்க குறியா இருக்கிறாங்களே தவிர இருக்கு. ஆளுநர் தன்னோட தனிப்பட்ட அரசியல் நோக்கத்தை வந்து இங்க வெளிப்படுத்துறாரு. பொதுவெளியில ஒரு அரசியல் பதவியில இருக்கிறவரு இப்படி வந்து ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறவரு இப்படி வெளிப்படுத்த கூடாது அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. அதுதான் பாருங்க, அவர் ரொம்ப டீசென்டா அவர் என்னங்கிறாருன்னா, இந்திய அரசியலமைப்பின் படி இது இதற்குட்பட்டது, புரியுதுங்களா? அவருடைய ஜாப் சி, அவர் 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 வரையறைக்குள்ள இருக்கிறார், அவர் அந்த கட்டத்திற்குள் இருக்கிறார். நீங்கள் அவ்வளவு நல்லவர், நான் வந்து நாங்க தனிப்பட்ட முறையில் நான் கேட்கிறேன், நீங்கள் அவ்வளவு நல்லவர்னா நீ முதல்ல உன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குற்றம் நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாத்தையும் தீர்த்துட்டு வா. ஆளுநர் மீது நமக்கு சந்தேகமே கிடையாது, ஆளுநர் சட்டத்தில் இருக்கக்கூடிய உன்னை படிக்கிறார். ஆனா நான் உங்கள் மீது சந்தேகப்படுறோம், நீ சந்தேகத்துக்குரியவர்கள்.
நீ முதல்ல இந்தியனாவே தன்னை உணரல, இந்திய அரசியலமைப்புக்கு கீழே தான் நீ இருக்கோங்கிறதே இல்லையே. தனிப்பட்ட நீ இப்ப இங்க இருந்து ஓடனே இல்ல, பிரதமரை பார்க்க போனே இல்ல, பிரதமரை பார்க்க ஓடனீங்க இல்ல. ஆமா, அதே போல உங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகுது இல்ல, அது தேவை ஏற்படும் பொழுதும் மத்திய அரசு ஆகுது இல்ல, கதவை பட்டிட்டு வெளியே வந்தோடனே ஒன்றிய அரசு ஆயிருது. நீ உள்ள போகும் பொழுது பண்ணிட்டு போற, உன் பிரச்சனை இருக்குதுன்னா அதை பண்ணிட்டு பண்ற, உனக்கு உன் பிரச்சனை முடிச்சு கதவை பிடிட்டு வெளியில வந்தோடனே டப்புன்னு ஒன்றிய அரசு ஆயிருது, விரோதி ஆயிருந்த. நாங்கள் சந்தேகிப்பது இவர்களை, இவர்களை சார்ஜ் பண்றோம், கொஸ்டின் பண்றோம். நீ அவ்வளவு நல்லவனா இருந்தா முதல்ல உன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீ நினைச்சா வித்தன்ன பண்ணட்டுங்க. சி, இனி டாஸ்மாக் என்கிற அமைப்பே தமிழ்நாட்டில் கிடையாது. நோ மினட் யூ கேன் டூ தட். நீங்க பண்ணுங்க. நீ சும்மா வந்து பாசாங்கு பண்ணிட்டு பசலித்தனம் பண்ணிட்டு அத்தனை பேர் சாகுறாங்க, எத்தனை பேர் சாகுறாங்க, இரக்கம் காட்டி எமோஷனல் பண்றதுக்கு இது என்ன உன் குடும்ப சடங்கா? இது ஒரு நாடல்ல முன்ன எத்தனை காலத்துக்கு சாவும் நோவையும் தவிர இவர்கள் அரசியல் பேசுறதுக்கு வந்துட்டு என்ன இருக்கு? இவர்கள் செய்கிற குறையை, இவர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டத்தை மறைப்பதற்காக அவ்வப்போது ஆளுநரை குற்றவாளி ஆக்குறதுங்கிறது திமுகவின் மரபுங்க. அதைத்தான் இப்பவும் செய்யறாங்க. சார், இதுல இன்னொரு கேள்வியும் வருது. இது மத்திய அரசு மட்டும்தான் இதற்கான சட்டத்தை ஏற்ற முடியுமா, இல்ல மாநில அரசு ஏற்றலாமா இந்த தடை? மாநில அரசு, மாநில அதாவதுங்க, நீங்களும் கூட ஜனநாயகம் என்பது என்னன்னா, சகோதரர் உங்களுக்கும் கூட ஒரு குறை இருக்குதுன்னா அந்த குறையை அரசிடம் கவனத்திற்கு எடுத்துட்டு போய் அதற்கு அடிப்படையில உங்களுடைய பிரச்சனை குற்றச்சாட்டு உண்மைதானா, இந்த பாதிப்பு உண்மைதானான்னு பரிசீலிச்சு அதற்கு தாங்க அமைப்புகள் இல்லையா. இது சஜஷன் இருக்கலாம். அதான் பல மாநிலங்களில் இது ஒழுங்கு நடைமுறை இருக்குன்றன்ல, பல மாநிலங்களில் ஒழுங்கு நடைமுறை இருக்கு. இவர்கள் விதண்டாவாதம் பண்றார்கள், வீண்வாதம் செய்கிறார்கள், அதனால் தள்ளி போகுது. இது உண்மையாகவே இவர்கள் நல்லெண்ணத்தோடு நல்ல நோக்கத்தோடு இதை முடிச்சு வைக்கணும், இது பிரச்சனை இருக்குதுங்கிறது அடிப்படையில் இவர்கள் ஆத்மார்த்தமாக இதை அணுகினால் நிச்சயமாக தீர்வு இருக்கும். அது எப்படி ஆளுநர் எப்படி இந்த நாட்டில் 44 பேர் செத்துட்டாங்களா, இன்னும் 44 பேர் சாகணும்னு வெயிட் பண்ணிருப்பாரு? அதுவல்ல, இவர்களிடம் சிக்கல் இருக்கிறவரோட பிரச்சனை இருக்குதுங்க. பிரச்சனையை செஞ்சுட்டு பிரச்சனை நான் செய்யல, எங்க அப்பா குதிர்குள்ளலன்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி பழைய தூக்கி ஆளுநர் மேல போட்டா இவங்க இவங்க மேல இருக்கக்கூடிய பிரச்சனை டைவர்ட் பண்ணிடலாம்ல. அதுக்குதான் ஒரு ஒரு அடிமை கூட்டம் இருக்குல்ல, அவங்களே பே பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஆளுநர் மேல பழிய போட்டு இவங்க அப்சென்ட் ஆகிக்கிறாங்க, அதே நம்ம சார்ஜ் பண்றோம் சார். அதே போல சமீபத்துல தஞ்சாவூர் கோயில்ல வந்து, கோயில் வாசல்ல வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து அங்க குழந்தைங்களோட வந்து மாமிசம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையாச்சு. நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்களாம் என்ன சொன்னாங்க, சிவனே வந்து மாமிசம் சாப்பிட்றது தான், அவர் ஒன்றும் எடுத்துக்க மாட்டாரு, நீங்க ஏன் இப்படி பொங்குறீங்கன்ற அளவுக்குலாம் கேட்டுங்க. அதுக்கு நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. நீங்க தொடர்ச்சியா வந்து மாட்டுக்கறி வந்து தமிழர் கலாச்சாரத்துல கிடையாது, தமிழர்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்கன்ற பொருள்பட பேசுறீங்க. தமிழ் கலாச்சாரத்துல மாட்டுக்கறி கிடையாதா சார்? அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது எந்த கலாச்சாரத்திலுமே நீங்கள் கலாச்சாரம் என்கிற கூறு என்பது காலத்திற்கு ஏற்றார்வால் மாறிக்கிட்டே வந்திருக்குங்க. அப்படிங்களா, இப்போ ஒரு பொது உணவாக இப்போ ஒரு ஒரு இடத்தில், இப்போ உங்களுக்கு தெரியுங்க தமிழ்நாட்டில் நான் உங்கள்கிட்ட எல்லாம் அதிகமாக இதை பற்றி பெருசாக நம்ம இது பண்ண வேண்டியதில்லை, அரசியல் ரீ காரணங்களுக்காக சிலர் வந்து இதை பேசும் பொழுது ஈவன் அந்த நாம்தம் நான் கேட்டிருந்ததுதான் கேள்வி கேட்டிருந்தேன், அந்த நாம் தமிழர் கட்சிக்கார தம்பிகள் வீட்டில் மாட்டு இறைச்சி என்பது பொது உணவா சொல்ல முடியுமா? நாளைக்கு நான் 1 கிலோ மாட்டு இறைச்சி வாங்கிட்டு போயிட்டு எனக்கு பிடிச்சிருக்கும், நானும் தமிழர் தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் நீங்களும் தமிழர் தானே, ஆமா தம்பி, இந்த உங்க வீட்டுல கொடுத்து உங்க அம்மா அந்த மாட்டு இறைச்சி சமைச்சு கொடுங்கன்னு சொன்னா அந்த அம்மா சமைச்சு கொடுப்பாங்களா? பரிணாமம் என்பதை ஏற்றுக்கொள்ளாததற்கு பெயர் வெறும் பழங்குடித்தன்மை இல்லைங்க, மூடத்தனம் முட்டாள்தனம். நீ அகநானூறு புறநானூறு பல இடங்களில் நானும் சங்க இலக்கிய கால பாடல்களை படிச்சிருக்கிறேன், அதில் பல இடங்களில் வீரர்கள் வந்து மாட்டிறைச்சி உண்டதாக இருக்கிறது. சிவன் மாட்டிறைச்சி உண்டாருன்னா என்னைக்கு சிவன் போன் அடிச்சு சொன்னாரு? சிவன் லெட்டர் பேர்ல எழுதி கொடுத்துருக்காரா? எந்த லெட்டர் பேர்ல சிவன் எழுதி கொடுத்துருக்காரு? இல்ல சார், கண்ணப்பர் பேசியது இல்ல சார், கண்ணப்பர் கதையில வருதுல அவர் மாமிசம் சாப்பிட்டாருன்ட்டு. அதாவது சிவன் என்பர் ஒருத்தரா? நீங்க சொல்றது ஜலகண்டேஸ்வரரா இல்ல பேரூர் பட்டீஸ்வரரா இல்ல வேற எந்த ஈஸ்வரன் சொல்லுங்க? ஒருவர் இல்லாம எத்தனை பேர் சார்? ஒவ்வொரு இடத்துலயும் வேறு வேறு பேர் இருக்கு அவருக்கு, வேறு வேறு இடத்துல தோன்றியதால, பக்தர்களுக்கு தோன்றியதனால அங்கங்க அந்தந்த பேர் வச்சிருந்தாங்க சார். முதல்ல பாருங்க, 1000 நாம் கலாச்சாரம் பேசினாலும் அறிவியலோடு இயந்து பேசணுங்க இல்லையா? ஏன் மசூதிகளின் வாசல்களில் ஏன் பன்றி இறைச்சி கூடாது என்கிற மரபு இருக்கு?
ஏன் அதில் விதண்டாவாதம் நம்ம செய்யறது இல்ல, ஏன் நாம் அதில் வீம்பு செய்யறது இல்ல? ஈவன் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இங்கு படையெடுத்து வந்தது, பல்லாயிரக்கணக்கான சிவன் கோயில்களை அழிச்சு இங்க இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை அழிச்சு பல்லாயிரக்கணக்கான பேர் உயிர்களின் மேல்தான் இங்கு இஸ்லாம் மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஏன் நம்ம அதை க்வெஸ்சன் பண்ண மாட்டோம்? இந்து மதத்தில் மட்டும் ஏன் புனிதம் என்கிற வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதை மட்டும் ஏன் ஜெனரலைஸ் பண்றீங்க? ஏன் ஜெனரலைஸ் பண்றீங்க? இதை மட்டும் ஏன் நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இது என் கோயில், இந்த கோயிலில் நான் அசைவம் உண்பதில்லை. நீ உண்ணாத, இந்திய அரசியலமைப்பும் அதை உறுதி செய்து இல்லையா? ஆமா, ஒவ்வொருடைய சமய சார்புகளை சமய நம்பிக்கைகளை யாரும் செய்துவிடக்கூடாது. இருக்கு, நீ என்ன மட்டும் குத்துவ கலருவனா? அப்புறம் என்ன பண்ணலாம்? நீ வீம்புக்கு பேசுற. இதே அந்த தம்பி துரைமுருகன், என் வீட்டில் இன்று அழகான மாட்டு சமையல், இந்தா எங்க அம்மா அழகான மாட்டு இறைச்சியை சமைத்து கொடுத்திருக்கிறார். எங்க ஒரு மாட்டுத்துடையோட வந்து மேடையில பேச என்னங்க இது? என்னங்க கூத்தா? நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, மாட்டு இறைச்சி யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஈவன் ஈவன் பாருங்க, பால் கொடுக்கும் பசு, சின்ன கன்றுக்குட்டி, இவைகள் எல்லாம் துன்புறுத்தப்படக்கூடாது என்று பசுவதை தடை சட்டம் இருக்குங்க. இருக்கு, புரியுதுங்களா? இது மாநில பட்டியலில் இருப்பதால் அந்தந்த பகுதி கேட்டார் போல் இதை நீங்கள் வளைத்துக் கொள்ளலாம் இருக்கிறதால இங்கு கேரளா ஆந்திரா தெலுங்கானா போன்ற சில மாநிலங்கள் அதை கடைபிடிப்பதில்லை. ஆனா இன்னும் பல மாநிலங்களில் சில இடங்கள்ல பெரிய சிறிய செய்தியெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இறைச்சியே கிடைக்காது. இந்த அப்டவுன் இந்த வளைவுகள் இருக்கிறது, இந்த பிளெக்சிபிலிட்டி இருக்குல்ல, இதுதாங்க ஜனநாயகம். நீ வீம்பு பண்ணக்கூடாது என்கிட்ட. ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா விட்டுறணும், ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்குனாலும் விட்டுறணும். ஒருத்தர் வந்து ஏங்க எங்க என்னங்க கோயில் அப்படி வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா, அப்படியாங்க உங்க மனசு கஷ்டப்படுதா? மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இது தெரியலங்க கோயில்னு. நான் இதே போல இப்ப வந்து இவங்க நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதிகளையோ அல்லது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பகுதிகளையோ என்ன உணவு பொது உணவுன்னு உங்களுக்கு தெரியும், அதுவும் வரலாற்றில் இருக்குது, அதுவும் பதியப்பட்டிருக்குல்ல. ஆமா இல்லங்க, உங்க பகுதியில வந்து ஒட்டகம் பன்றி எல்லாம் இந்த பக்கம் தான் அடிச்சலாம் சாப்பிடப்பட்டிருக்குங்க. நானும் இந்த மசூதி ஓரமா உட்காந்து எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு விசேஷம், இந்த கரூர் பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா பன்றி வெட்டி கொண்டாடுவது மிகப்பெரிய மரம், ஆந்திரா கர்நாடகாவின் மிகப்பெரிய மரம். சீனர்களின் பொது உணவு என்னங்க நீங்க சொல்லுங்க? சீனர்கள் இறைச்சி பெரும்பாலும் என்ன உண்ணுவாங்க? பன்றி இறைச்சி. அப்போ இப்போ இஸ்லாம் மார்க்கம் வந்ததுக்கு பின்னால சீனாவில இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டவங்க பன்றி இறைச்சி சாப்பிடறது இல்லைல்ல, ஏன் புனிதர்கள் ஆயிட்டாங்க? இந்த தலைமுறையில் தான் தெரியுது அவர்களுக்கு பன்றி இறைச்சி தப்புன்னு. இல்லை, ஒரு மார்க்கம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் அதை தவறு என்று சொல்லுது இல்லையா? அந்த கட்டுப்பாடு அவங்க தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே போல இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு, இந்து மதத்தை ஏத்துக்காத நீ என்னவா பண்ணு இல்லையா? ஆனால் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவன் முட்டாள் என்பதை போல, மாட்டிறைச்சி திங்கலங்கிறதுலாம் அவனுக்கு ஏதோ அறிவு வளர்ச்சி குன்றியவர்களை போல பேசுறேன். நம்ம தான் வேற்றுக்கிரகவாசிகளை போல பேசுறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. என்ன சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? அடிப்படை அறிவு இருக்கா? எதுக்கு இந்த ஏன் இந்த வீம்பு பேசுறான் முதல்ல? போடா சிவனே வந்து என்னமோ இவன் எல்லாம் சிவனோட நேரடி வாரிசு போலையும், சிவன் இவங்க எல்லாம் ஏதோ சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க போலையும், ஏதோ நாங்க ஏதோ சிவனுக்கு எதிரிகளை போலையும் விரோதிகளை போலையும் இந்த முட்டாள்தனத்தை கண்டிக்கிறோம். முதல்ல இதை நிறுத்துங்கடான்னு சொல்றோம் அந்த பசங்களை. சார் இன்னொன்னு அதே கேள்விதான், மாட்டிறைச்சி தமிழர் கலாச்சாரத்திலே கிடையாது, தமிழர் கலாச்சாரம் மாட்டிறைச்சி சாப்பிடுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பரப்புரை ஆரம்ப காலத்திலேயே நிகழ்த்துடுது. எதிர்த்தரப்புல வந்து மாட்டிறைச்சி தான் வந்து பண்பாடு அப்படின்னு சொல்லப்படுது, இந்த பக்கம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இது ரெண்டுத்தையுமே எப்படி பாக்குறீங்க? நான் மாட்டிறைச்சி சாப்பிடாத தமிழன், நான் பசுவை தெய்வமாக வணங்குகிற தமிழன், என்னுடைய வழிபாட்டு தலங்களில் இறைச்சியை எல்லா நாட்களிலும் உண்ணாத தமிழன், புரியுதுங்களா? என்னுடைய குலதெய்வத்திற்கு இறைச்சியை கொடுத்து பலி கொடுத்து உண்ணும் பழக்கமுடைய நான், அதே போல என்னுடைய சமய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இறைச்சியை உண்பதில்லை. என் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையில இன்றைய தேதியிலும் ஆடு கோழி மீன்களை பொதுவான உணவாக என்னால் உண்ண முடியும்,
ஆனால் மாட்டு இறைச்சி என் குடும்பத்தில் தடை செய்யப்பட்டது. பன்றி இறைச்சி என் குடும்பத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. உண்ண கூடாது. சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டு எங்க வீட்டுல யாரும் அஞ்சு பேர் ஆறு பேர் வாழல. உண்பது இல்லை, அது எங்கள் வழக்கத்தில் இல்லை. ரணியன் சொல்லும் பொழுது அதை ஏற்கக்கூடிய மனநிலை. ஆமாப்பா, சுத்தமான தமிழர் சொல்றாரு. இப்ப நான் யாரு? நானும் தமிழன் தாங்க. கடவுள் மேல சத்தியமா நானும் தமிழன் தான். புரியுதா? எனக்கு இல்ல சார், இது அவ்வளவுதான். மாட்டு இறைச்சி சாப்பிடாத தமிழன், மாட்டு இறைச்சி சாப்பிடும் தமிழன், இவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. இது 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 வந்து தமிழர். நீங்க முதல்ல இங்க பாருங்க, ஏதோ தமிழர்களே இவர்களிடம் பேசுவதற்காக நான் அவங்கள கொஞ்சம் சட்டையர் பண்றேன். நான் அவங்கள்ட்ட நக்கலா சொல்றேன், அவங்கள்ட்ட நான் அவங்களை நையாண்டி பண்றேன். நான் என்ன சொல்றேன், தமிழ் பாருங்க, தமிழர் என்பவர் யார்? முதல்ல இந்த புரிதல், இந்த தெளிவு யாருக்காவது தெரியும்? நாம் தமிழர் கட்சிக்கார யாரையாவது உட்கார வச்சு யார் தமிழர்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா யாருனாலையும்? சரியான ஆட்கள்ட்ட இன்னும் அவங்க சிக்கல. சரியான ஆட்கள்ட்ட இன்னும் அவங்க சிக்கல. கத்தி கத்தி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? சரியான ஆட்கள்ட்ட தமிழர் என்கிற வரையறைக்கு சரியான நாட்டை சிக்கனா அன்னைக்கு கூட தமிழர் என்கிற அரசியலே பேச முடியாது, தமிழ் தேசியம் என்கிற வார்த்தையே பேச முடியாது. நீங்க சொல்லுங்க சார், யார் தமிழர்? இல்ல, அதாவது என்ன சொல்றேன்னா, தமிழர் என்கிற வரையறையை நீங்கள் தேடுனீங்கன்னா மீண்டும் தாவங்க ஏதாவது பேர் வச்சிருக்காங்க, குடி கிடி. மீண்டும் உங்களுக்கு நீங்க போய் சட்டநாதன் கமிஷன் எடுத்து படிங்க, கருணாநிதி அவர்கள் சட்டநாதன் கமிஷன் எடுத்து படிங்க. சட்டநாதன் கமிஷன் என்னென்ன இதெல்லாம் சொல்லுது, என்னென்ன அந்த தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு வந்து, அது என்னன்னாங்க, நம்ம அது இன்னொரு பிரதி நாட்கள் அதை பத்தி விவாதிப்போம். அதுக்கான கால சூழல்லாம் வரும், அது வரும் பொழுது அதை கொஞ்சம் டார்க்கா நம்ம விவாதிப்போம். நான் என்ன சொல்றேன்னா, கண் ஏதோ கண்மூடித்தனமாக வந்து இந்த டப்பிங் படத்துல வர்ற மாதிரி கத்தக்கூடாது மைக் பிடிச்சிட்டு. கொஞ்சம் அறிவார்ந்த விவாதம் வேணும்னு நான் சொல்றேன். அதுதான் எதிர்கால தலைமுறைக்கு சரியான ஒரு விஷயங்களை கடத்தும். உங்களுக்கு ஏதோ இன்னைக்கு வயிற்றுக்கும் உயிர்த்துக்கும் அரசியல் செய்வதற்கும் ஏதாவது ஒரு காரணம் வேணும்னா அதை ஏற்றுக்கொள்ளவிட்ட பேசுங்க. நீங்கள் பேசும் பொழுது கைதட்டுபவர்களை எப்பா வேணும் முட்டாத்தனம் பேசுறா, நீ கைதட்டான்னு யாரும் போய் கூப்பிட்டு வர போறது இல்ல. அவன் கைதட்டுறாங்க, அது உன்னுடைய உரிமை. அதே போலவே இங்கும் பலருக்கு உரிமை இருக்கிறது, பலருக்கு இங்கு வந்து பல அவர்களுடைய சுயம் இருக்கிறது, அவர்களுடைய பண்பாடு இருக்கிறது, அவருடைய பாரம்பரியம் இருக்கிறது. நீங்கள் அதை போய் ஏதோ நீங்க மட்டும்தான் ஏதோ பிரிட்டிஷ்காரன் காலத்து வரலாறு எனக்கு பலருக்கு தெரியல. 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு பேசிட்டு ஏதோ 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு யாருங்க சொன்னா, இந்த 49,978 எங்க வீட்டுல ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு அவர் தான் சொன்னாருன்னு சொல்றதை போல ஏதோ கண்முன் இவங்க ஏதோ அதுக்குள்ளேயே வாழ்ந்தது போல. அந்த மாதிரியான மூடத்தனங்களையும் முட்டாள்தனங்களையும் நிச்சயமாக கண்டிக்கணும். ஒரு அறிவார்ந்த எதிர்கால தலைமுறை. நானும் தமிழர் என்பதில் செருக்கு கொள்கிறேன், பெருமை கொள்கிறேன். ஆனால் அகபாவம் கொள்ளக்கூடாது. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழன் தான், இங்கு பிறப்பினும் அயலான் அயலான திமுகவாதம் பேசாத. அதனால நீ மட்டும் என்ன ஒஸ்தி? அப்புறம் எப்படி நீ மானுட நேயம் மனித நேயம் பேசுற? எப்ப பார்த்தாலும் சுயதம்பட்டம் அடிச்சுட்டு சுய புராணம் பேசக்கூடிய பெருமை பித்திட்டு இருக்கக்கூடிய நீ எப்படி மானுட சமூகம் சமத்துவம் பேசிட முடியும்? ஏதோ அந்த மேடையில் கைதட்டலாம் அங்க உட்காந்துருக்கிறவன் ஒண்ணு இல்லைங்க, ரெண்டு நாலு பேர் உட்காந்து ஒரே இடத்துல தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா போதை ஏறுறவன் ஏறாதவன் அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா. தண்ணி அடிப்பது குற்றம், தண்ணி அடிச்சுட்டு குடிக்காதீங்கப்பா, வந்து மது குடிப்பது புகை குடிப்பது எல்லாம் உடம்புக்கு கேடுன்னு சொல்லிட்டு விக்கிறதை போல வார்த்தைகளில் சந்தோஷப்படுத்துவது. வார்த்தைகளில் அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? தடை செய்தாதானே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போலதான் நீ முதல்ல உன்ன சரி செஞ்சுக்கோ. நீ சரியா உண்மையிலேயே புத்தி கூர்மையானவனா இருக்கிறியா? நீ புத்திசாலியா இருக்கிறியா? நம்ம இதெல்லாம் க்வெஸ்சன் பண்றோம். இறைச்சி என்பது ஒவ்வொருடைய தனிப்பட்ட விருப்பம்ங்க. இது இதைத்தான் செய்ய முடியும். ஆதி காலத்துல வந்து மயிலை எல்லாம் வந்து பிடிச்சு தின்னாங்கன்னு தான் இருக்கு. மயில பிடிச்சு தின்ற முடியுமா நீ இன்னைக்கு சொல்லுங்க? இன்னைக்கு அதுக்கு வந்து தண்டனை இருக்கு. அது போலதாங்க, காலத்திற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொருத்தருடைய கட்டமைப்பும் மாறும், பாரம்பரியம் மாறும், பண்பாடு கலாச்சாரம் என்பது காலத்திற்கு. இன்னைக்கு நீ வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கிற, காட்டன் ஷர்ட் போட்டிருக்கிற, அதுலயும் லினன் ஷர்ட் போட்டிருக்கிற, அதுலயும் 40,000 ரூபாய்க்கு மேல டி ஷர்ட் போடணுங்கிற அளவுக்கு உன்னோட தகுதி வளர்ந்துருக்கு. நீ காலத்துக்கு ஏற்றாற்போல் போடு இல்லையா? தமிழர் உடை எதுன்னு உன்னால தேடி போட முடியுமா? தமிழர் வாகனம் எதுன்னு அதை தேடி ஓட முடியுமா? தமிழர் வழித்தடங்கள் எது? இன்னைக்கு டெல்லிக்கு போயிட்டு வரணும், 6 மாசம் படையெடுத்து வந்தவங்களே 6 மாசம் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீ 6 மாசம் ஆகுதா? எல்லாத்தையும் யோசி. கால மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் கண்ணிருந்தும் குருடன் போல. நீங்கள் கண்ணிருந்தும் குருடன்களாக இருக்காதீர்கள் என்று தம்பிகளுக்கு, நானும் ஒரு அண்ணனாக சகோதரனாக அவர்களுக்கு சுட்டி காமிக்கிறேன். அவ்வளவுதான், நான் அவர்களை
ஜெயிக்கணும் வெல்லணுங்கிற நோக்கத்துல இல்லைங்க சார். ஆனா இன்னுமே நீங்க சொல்ல மாட்டிறைச்சி தமிழர் உணவா இல்லையான்ட்டு இன்னுமே நீங்க அதுக்கு பதில் சொல்ல. அதாவது எந்த உணவும் இவர்களின் உணவு என்று நீங்கள் 100 விழுக்காடு இது இவர்களின் உணவு, இது இவர்களின் உணவு இல்லை என்று சொல்ல முடியாது. என்றால் ஏனென்றால் அவரவர் விருப்பம். தமிழர்களுக்கு என்று பொது நடைமுறையே உலகில் எப்போதும் இருந்தது கிடையாது. தமிழர்கள் எப்பவுமே தமிழர்கள் என்பவர்கள் பல்வேறு வித்தியாசமான பழக்க வழக்கங்கள், வித்தியாசமான நடவடிக்கைகள் உள்ளவர்கள் தான். இந்த நிலப்பரப்பில் இந்த மொழி பேசக்கூடிய இந்த புராதனமான ஒரு போர் பாரம்பரியம், ஒரு பழைய மொழி, உண்மையிலே தொன்மையான மொழி, இதை பேசுவதற்கு பல்வேறு சடங்குகள் இருக்கு. கல்லறை வீட்டில் இருக்கக்கூடிய சடங்கு மறவர் வீட்டுல இல்லைங்க. இதே இப்ப நீங்கள் வந்து பொதுவாக ஒரு நடைமுறை இருக்கு, ஆதிராவிடர் சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் மாற்றிச்சு உண்பார்கள் கிடையாது. வள்ளுவர் சமூகம் உண்பது இல்லை, கணியர் சமூகம் உண்பதில்லை. வள்ளுவரும் கணியரும் தமிழர்கள் சொல்லுறீங்களா? மாட்டிறைச்சி உண்பது உள்ளாம போனதாலேயே புலால் மறுத்தலை பேசுகிற திருவள்ளுவர் தமிழரா இல்லையா? அவையார் தமிழரா இல்லையா? தமிழர் தான் சார். அப்புறம் அவையார் எப்படி புலால் மறுத்தல் பேச முடியும்? ஏன் பேசினாங்க? அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர்லாம் யாரு? எல்லாருமே தமிழர்தான் சார். அதுல ஒன்றும் டவுட் இல்லையே. இந்த மாதிரி வாதம் தர்க்கம் பண்ணுனா நீ பேசுற, நீ 4 பாயிண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா மாட்டிறைச்சி தின்னாங்கிறதுக்கு 4 வச்சிருந்தீங்கன்னா 4000 இருக்கு அவங்க திங்கலங்கிறதுக்கு. அப்போ இரண்டுமே ஒன்று, இரண்டுமே கலந்து இருந்ததுதான். சி, இது கால சூழலுக்கு ஏற்றாரு போல் என்ன இருக்கா தானங்க தின்னாகணும். இவ்வளவு உலகத்தில் எந்த இஸ்லாமியருமே பன்றியரிச்சி சாப்பிடணும்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இஸ்லாமியத்துல அது மட்டும் கட்டுப்பாடு இல்ல, வட்டிக்கு கொடுக்க கூடாது, வட்டிக்கு வாங்க கூடாது, ஹலால் ஹராம் ஒரு பெரிய கோட்பாடே இருக்கு. அதை 100 இஸ்லாமியரும் ஃபாலோ பண்ணி வாழ முடியுமா? சரிய சட்டத்தை இன்னைக்கு அமலுக்கு கொண்டு வர முடியுமா? இஸ்லாமிக் லால வாழ முடியுமா? கிறிஸ்டியானிட்டி லால வாழ முடியுமா? ஹிந்து லான்னு வாழ முடியுமா? யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம தமிழருங்கிற டேகே இவங்களுக்கு சரியா புரிஞ்சுக்க தெரியலங்க. அந்த அடிப்படையே இவங்களுக்கு தவறா இருக்கு. தமிழருங்கிற டேகே இவங்களுக்கு இன்னும் புரியல. தமிழர்னா வாட் இஸ் மீனிங் ஆஃப் தமிழர்னே புரியலங்க இவங்களுக்கு. உணவின் அடிப்படையில தமிழரை உங்களால் பாகுபாடு பார்த்து விட முடியாது. மொழியின் அடிப்படையில் பாகுபாடு பார்த்து விட முடியாது. காதுகுத்து கல்யாண சடங்கில் உங்களால் பாகுபாடு பார்த்து விட முடியாது. அறிவார்ந்த தமிழ் சமூகம் இவ்வளவு அறிவு கட்டு போதுங்கிற ஆதங்கம் தான் நம்மளுக்கு. பல்வேறு பன்மையில் உண்மை ஒருமை பேசுகிற தத்துவம் என்பது ஏதோ ரெண்டு சேர்ல உட்காந்து ஒரு 20,000 பேரை கூட்டி, ஒரு 2,000 பேரை கூட்டி உட்கார வச்சுட்டு பகவான் சிரிச்சுட்டு போறது கிடையாது இல்லைங்க. அது மானுட சமூகத்தின் பரிணாமம் என்பது மிகப்பெரிய அறிவியல் கண்கொண்டு அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடிப்படையிலையும் அதை அணுகணும். நீங்கள் வள்ளுவரை தமிழரா இல்லையான்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்றிச்சு தமிழர் உணர்வா இல்லையா என்பதை பிறகு பேசும். முதல்ல நீங்க புரியுதுங்களா? அது இது வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரி வெட்டி பசங்க சொல்றக்கூடிய கருத்துக்களை வச்சு நம்ம விவாதிக்க கூடாது. நாம ஒரு போற போக்குல ஒரு கருத்து சொல்லிட்டு போறோம், அவ்வளவுதான். நீ இதை வச்சுட்டுலாம் வந்து நீ ஒரு முடிவுக்கு வராதன்னு சொல்றோம். எதையுமே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு முடிவுக்கு வராத. மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என்ன கோயிலு? சிவன் கோயில். அங்க இருக்கிறது சிவனும் பார்வதியுமா? பார்வதி. வருடத்தில் ஒரே ஒரு முறைதான், வருடத்தில் ஒரே ஒரு முறைதான் சிவன் கோயில் நடை சாத்தப்படுங்க. எதற்காக சாத்தப்படும்னா, திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் தேவியானைக்கும் திருமணம் நடக்குங்க, சரிங்களா? அதற்கு மகனின் திருமணத்துக்கு, நல்லா நோட் பண்ணிங்க, நோட்ஸ் தி குட், மகனின் திருமணத்திற்கு மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் நடையை சார்த்தி விட்டு முருகனுடைய கோயிலுக்கு, முருகன் தெய்வான கோயிலுக்கு திருமணத்திற்கு போறாங்க. திருமணம் முடிந்தவுடன் நான் பிறந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட மடம் அங்க ஒண்ணு இருக்கு, இந்திரன் மடம். அது இந்திரனுடைய வீட்டுக்கு, அதாவது மாமனார் வீட்டுக்கு, புரியுதுங்களா, விருந்துக்கு முருகனும் தெய்வானையும் போவதும் மரபுங்க. 2023 நடக்கும், 24 நடக்கும், 25 நடக்கும், சரிங்களா? இந்திரன் தமிழரா இல்லையா? சிவன் தமிழரா இல்லையா? முருகன் தமிழரா இல்லையா? தெய்வானை தமிழரா இல்லையா? இது நடப்பது எல்லாம் மதுரையில். மதுரை தமிழ்நாடா இல்லையா? மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் கட்டிய கோயிலில் நடக்கக்கூடிய சடங்குகள் எல்லாம் தமிழர் சடங்குகளா இல்லையா? தமிழர் சடங்கு தானே. நான் சொல்றேன், புரியுதுங்களா? நான் என் வீட்டிற்கு முருகனையும் தெய்வானையையும் விருந்து களத்தில் வரக்கூடிய மரபில் பிறந்தவன். நான் சொல்றேன் குறைந்தபட்சம் ஆத்தென்டிக்கா, குறைஞ்சபட்சம் நான் சொல்றது. இவங்களை போல வந்து என்கிட்ட ரெக்கார்டு தெரியுமான்லாம் பேசலங்க. நான் நடக்கக்கூடிய சடங்கு, நான் இவங்களுக்கு ஒரு ஒரு கவுண்டருக்காக சொல்றேன், புரியுதுங்களா? நான் சொல்றேன்
மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் அசைவம் சமைக்கப்படுகிறதா? இல்ல. ஏன் இல்ல? இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க, இப்ப நீங்க என்ன முடிவு கூற போறீங்க? மீனாட்சியும் சுந்தரேஸ்வரருக்கும் மூளை இல்லை, அண்ணன் சீமான் அளவிற்கு மூளை இல்லாமல் போனதால் அவர்கள் இந்த சடங்குகளை எல்லாத்தையும் நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்ல போகிறீர்களா? அல்லது இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்களா? முருகன் தமிழர் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? என்ன, ஏதாவது ஒரு கன்குலேஷனுக்கு வாங்க பார்ப்போம். சார் இது இது எப்படி சார் சொல்றது? நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஒரு கதையில சிவனோட திருவிளையாடல, அதான் சார் சிவனோட திருவிளையாடல்கள்ல ஒரு கதையில வந்து கண்ணப்பர் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்த அந்த பன்றி இறைச்சியை வந்து சிவன் சாப்பிடுறாரு. இன்னொரு இடத்துல அது பண்ணலன்றதுக்காக எல்லாமே ஒரு உதாரணம் தானே, இறைவன் எல்லாத்தையும் ஏத்துக்கொள்றாருன்ற உதாரணத்துல தானே தர்க்கம் பண்றாங்க. நான் மேலும் மேலும் தர்க்கம் பண்றேங்க. பன்றி இறைச்சி உண்றவர் தமிழருங்க, சிவன் தமிழருங்க, நான் அதை ஏற்கிறேங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாத்தையும், எனக்கு நீ புத்தி சொல்ற இல்ல, டேய் வேலைப்படுறா சிவனே அப்படின்னு சொல்ற இல்ல, இதே போல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள், இஸ்லாமிய தம்பிகள் எல்லாத்தையும் ஒரு நாள் வந்து ஒரு விழா எடுங்க, சரிங்களா? தூய தமிழரான சிவன் உண்ட பன்றி கொழுப்பை இன்று எங்கள் எங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாம் உண்ணும் விழா. ஒன்னு எடுங்களேன் பார்ப்போம், எடுங்களேன் சும்மா ஒரு நாளைக்கு. ஒரு விஷயத்தில் ஒரு எல்லைக்கு மேல் தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். நீண்டு நெடுஞ்சு போயிட்டே இருக்கும். நீ உனக்கு உனக்கும் உனக்கு ஆறு அறிவு இருக்குன்னா எனக்கு ஆறு அறிவு இருக்கு. நீ படிச்சதுல எல்லாத்துலயும் எல்லாத்துலயுமே இருக்கு காரணகத்தி காரியங்கள் இருக்கு. நீ எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இருக்குன்னா நான் உனக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இருக்கும். புரியுதுங்களா? கலாச்சாரம் என்பது கணவன் மனைவி உறவை போல, ஒரு எல்லைக்கு மேல் கலர்னா டைவர்ஸ் பண்ணணும், விரோதி ஆகணும். நீங்க அதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றோம், அறிவுரை சொல்றோம். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி, மிக்க நன்றி. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி, பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கு பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது. ஹலோ தமிழா, அக்னி சிறகே, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய, நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க.